வணக்கம் நேயர்களே. கடந்த சில காலங்களாகவே சமூக வலைதளங்களில் பிரபல முன்னணி மூத்த நடிகர் நடிகைகள் குறித்த பல தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் தமிழ் சினிமா திரையுலகத்தை சார்ந்த பிரபல முன்னணி மூத்த நடிகர் மற்றும் இயக்குனர் ஒருவருடைய வீட்டில் நடந்திருக்க பரிதாபமான நிகழ்வானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. தென்னிந்திய சினிமா திரையுலகத்தில் தன்னுடைய திறமையின் மூலமாக நடிகராகவும் இயக்குநராகவும் வலம் வருவர் தான் நடிகர் பாக்யராஜ். தமிழை தாண்டி தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலையும் பல திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்காரு. 80களில் பெரும்பாலும் பேசப்பட்ட நடிகர்களில் ஒருவராக வலம் வந்த நடிகர் பாக்யராஜினுடைய இயக்கத்தில் வெளியாகி பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் வெள்ளி விழா திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு. திரைக்கதையில் மிகவும் வல்லவர் அப்படின்னு அழைக்கப்படுற இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை ஜாம்பவான் என்கிற ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காரு. தனக்கு பின்னால் தன்னுடைய வாரிசுகளையும் சினிமாவில் புகழ் பெறணும் அப்படின்னுங்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் மகளையும் சினிமாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. நடிகர் பாக்யராஜுக்கு சாந்தனு என்கிற ஒரு மகனும் சரண்யா என்கிற ஒரு மகளும் இருக்காங்க. சாந்தனு தற்போது திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஆனால் நடிகர் பாக்யராஜினுடைய மகள் சரண்யா கடந்த 2006 வெளியான பாரிஜாதம் என்கிற திரைப்படத்தில் நடிகர் பிருத்திவிராஜுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. நடித்ததற்கு பின்னால் இருவரும் ஒரு சில சர்ச்சைகள்லையும் சிக்கினாங்க. அடுத்ததாக படிப்பிற்காக அமெரிக்காவுக்கு போனாங்க நடிகை சரண்யா. அது மட்டும் இல்லாமல் சரண்யாவும் ஆஸ்திரேலியாவை சார்ந்த இந்தியர் ஒருவரும் காதலித்து வருவதாக தகவல்கள் வெளியாச்சு. ஆனால் இறுதியில் அந்த காதலானது தோல்வியில் முடிஞ்சது. இதற்காக பல முறை ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்த சரண்யா காதல் தோல்விக்கு பின்னால் வீட்டிலேயே முடங்கிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பின்னால் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வீடு திரும்பிய சில காலங்களில் காதல் தோல்வியால் பல முறை தற்கொலை செஞ்சு காப்பாற்றப்பட்டிருக்காங்க பாக்யராஜினுடைய மகள் சரண்யா. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த காதலன் தான் அப்படின்னு அவருடைய குடும்பத்திற்கு தெரிய வந்திருக்கு. திருமண பேச்சு எடுக்கும்போது நடிகை சரண்யா பாக்யராஜ் அவர்கள்கிட்ட எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லியிருக்காங்க. பல முறை தற்கொலையில் ஈடுபட்டு அது மூலமாக காப்பாற்றவும் பட்டிருக்க இந்த சரண்யா 14 கழித்து மீண்டும் சினிமாவில் நாயகியாக களமிறங்க போகிறாங்க. காமெடி கலந்த அரசியல் திரைப்படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரிஜாதம் திரைப்படத்தில் இவருடைய துருத்துரு நடிப்பு பலராலும் பேசப்பட்டாலும் அதற்கு பின்னால் இவராகவே சினிமாவை விட்டு ஒதுங்கியிருக்காரு. இப்படி ஒரு சூழலில் நடிகை சரண்யா அவர்களுடைய சமீபத்திய புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவினுடைய மூத்த நடிகர் மற்றும் இயக்குனரினுடைய மகள் சரண்யா அவர்கள் பலமுறை தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அது மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.